தூங்குறாங்க நீ ஷூட் போயிட்டு வந்து தூங்குறாங்க இருக்கட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா சகிமா என்னம்மா கொஞ்சம் எந்திரிமா சாத்விகாவுக்காக முக்கியமாக ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேம்மா கொஞ்சம் நீங்கள் தான் குழம்பு செஞ்சு கொடுக்கணும் சிக்கன் குழம்புன்னு சொல்லியிருக்கா அவள் இன்னைக்கு தானே நான்வெஜ் சாப்பிட போகிறா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூக்கம் சொல்லி என்ன ரெடி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே ரெடி பண்ணிவிடுவேன் ஒரு வெங்காயம் சரி ஒரு தக்காளி சரி ரெண்டு பச்சை மிளகாய் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சரி மிளகாத்தூள் சரி நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டுமா ரெடி பண்ணி வச்சுட்டு கூப்பிட்டுமாம்மா சரிம்மா நான் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன் சகிமா 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 ஹோய் சகி அம்மா வாமா முன்னாடி எதுக்கு என்னடி அடுப்பு கடையில இங்கே வந்துட்டு இருக்கு கிச்சன்ல இங்கே ஹால் ஹால் ரோடுக்கு போயிடணுமா என்ன எதுக்கு இங்கே வந்துருக்கு நீங்க தானம்மா எல்லாமே எடுத்துனுவான்னு சொன்னீங்க உங்க நீங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நம்ம சமைக்க வேண்டியதுதான் என்ன சமைக்கணும் நான் எப்போ சொல்றேன் கிச்சனுக்குள்ள வரமாட்டீங்க இப்போ இங்கேயே சமைப்பீங்க சாத்விகாக்காக சிக்கன் குழம்பு பெப்பர் குழம்பு செய்யணுமா அதனாலதான் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அஸ்ஸலாம் அலைக்கும் நான் உங்கள் ஷக்கீலா இவங்க என் ஃப்ரெண்டு நர்மதா இன்னைக்கு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்த எண்ணெய் எழுப்பி அவங்க பொண்ணுக்காக சிக்கன் குழம்புன்னு கேட்டாங்க பட் நர்மதா நல்ல வேலை செஞ்சேன் என்னென்னா நிறைய என்னோடய நம்ம வியூவர்ஸ் கூட நிறைய குழந்தைங்க சிம்பிளாக சிக்கன் குழம்பு எப்படிமா பண்ணுறதுன்னு கேட்டுட்ருந்தாங்க ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் வந்து அப்படியே கிச்சனில் போய் வெயிட்டு எல்லாம் ஒழுங்காமல் அப்படியே ஏசியில் தெல்கப் பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டேன் ஸோ வீல் ஸ்டார்ட் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் ஃபஸ்ட்டு ஸோ பிஸ்மில்லா இரஹ்மான் இர்ரஹீம் ஒரு 50 கிராம் 50 ml சொல்லுவீங்களா 50 ml எண்ணெய் ஊற்றியாச்சு நீங்கள் வந்து கோமாலியில் அவார்டு வாங்க அவார்ட் வின்னர் உங்களுக்கு உங்கள் கைப்பதம் உங்களுக்கு சமைக்க நல்லா வரும் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கருவேப்பிலை சும்மா நாமக்கே வாசி போட்டிருக்கேன் சரி இது வந்து ஒரே ஒரு வெங்காயம் நம்ம எவ்வளோ கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் 1/2 kg 1/2 kg வந்து ஒரே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் நீ தான் பண்ண போல வெங்காயம் போடு ஒன்று தானே கட் பண்ண இல்லை ஒரு 1.5 இருக்கும் ஒன்று தான் கட் பண்ண போல வெய் அப்போ போடு இப்போ வந்து ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் மீடியம் சைஸ் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் நான் இப்போவே சால்ட் வந்து இப்போவே ஆட் பண்ணிடுறேன் எதனாலனா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் சால்ட் போட்டால் இது கொஞ்சம் எப்போவுமே பிடிச்சிக்கணும் இந்த அடுப்பில் மட்டும் ஓகே இது பாருங்க ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 2 கருவேப்பிலை போட்டிருக்கோம் ஒரே ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் இதோ வெங்காயம் வதங்கிட்டார் நம்ம வந்து சால்ட் போட்டதால் உடனே வதங்கிடுச்சு வெங்காயம் எப்பவுமே ஆமாம் அதுதான் ட்ரிக்கு ஸோ இது ஒரு டிப்ஸ் எல்லாருக்கும் ஆமாம்
சிக்கனை போடுங்க. இவ்வளோ ஃபாஸ்ட்டாவா? மற்ற இன்க்ரீடியன்ஸ் அப்புறமா ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம், அது கூட அரை கிலோ சிக்கனை போட்டுட்டோம். போட்டு ஒரு ஹாஃப் இல்லை ஒன் மினிட்குள்ள நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அவ்வளோ ஒரு ஸ்பூன் தான் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். ரிவர்ஸில் செய்கிற மாதிரி ஒன்றும் ரிவர்ஸ்லாம் இல்லை, எல்லாமே கரெக்டு. ஸோ இது ஒரு ஒரே ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சுன்னா அந்த ஆயிலேருந்து இஞ்சி பூண்டு பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் மஞ்சாத்தூள் எடுக்கும், தட் இஸ் டர்மரிக் பவுடர், போடணும் ஒரு ஸ்பூன் போடும். ஒரு ஸ்பூன் பால் ஸ்பூன் எடுத்து போதுமான, மஞ்சத்தூள் இப்போ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் அவ்வளோதான், எல்லாமே ஒன் மினிட்ல தான் போடணும். இது ஹார்ட்லி ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே செய்ய வேண்டிய குழம்பு. இது தக்காளி, எத்தனை தக்காளி இது? ரெண்டு தக்காளி. ஒரு தக்காளி சொல்லியிருப்பேன், ஒரு சேஃபர் சைடுக்கு ரெண்டு தக்காளி, ஏன்னா அது அந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் அரை கிலோக்கு, இதில் பாதி போடும். ஸோ ஒரு தக்காளி மீடியம் சைஸ் போட்டிருக்கோம், ஒரு ரெண்டு பச்சை மிளகு. எத்தனை நான் எத்தனை சொன்னேன்? நீங்கள் ரெண்டு தான் சொன்னீங்க, ஆனால் நாலு அரைஞ்சி வச்சுருந்தேன். ஆ, ரெண்டு போடும். அது இங்கே பிரசங்கி, அது இங்கே பிரசங்கினா இதுதான். ஸோ அவ்வளோதான். ஸோ மெயினாக தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இப்போ இது வரைக்கும் இதில் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் சிக்கனே போடுவோம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறீங்களே, தக்காளியும் வதங்கிவிடும். இந்த ஸ்டேஜ்ல கரம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடணும். இப்போ டேக் தனியா தூள், எவ்வளோ போடணும்? ஒரு ஸ்பூன் தனியா தூள். இப்போ மிளகாத்தூள், அதுவும் ஒரு ஸ்பூன் தானா? மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன். ஓ, அது மட்டும் ரெண்டு ஸ்பூன் போடணும். ரெண்டு இல்லை, இன்னொன்று கூட போடலாம், போதும். ஆனால் பாப்பா கார அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம போட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் போட்டாச்சு. செம்ம சூப்பரான ஸ்மெல் வருது, வெறும் வெறும் இதுதான் வேலை இருக்கிறது. ஸோ மிளகாத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். அதாவது என்னென்னா, அரை கிலோக்கு நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம், குழம்பாக கேட்டல்ல. ஆமாம். ஸோ தேங்காய் ஊற்ற போகிறோம், தேங்காய் ஊற்றுனா காரம் கொஞ்சம் அடங்கிடும். சரி சரி, அதனால இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கின உடனே சூப்பர். நம்ம போட்ட தக்காளி எல்லாம் எங்கே போயிட்டு? எல்லாமே காணா போய் சிக்கன் என்ன கலரு? ஓகே, சூப்பராக இருக்கே கலர். ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் போடுறோம். ஏன்னா நமக்கு அந்த க்ரீன் ரேட் அதெல்லாம் கலந்து ஒரு அழகான கலர் கிடைக்கிறதுக்கு 150 ml தண்ணி ஊற்றலாம். குழம்பு வேணும்னு கேட்டிங்களே, நீங்கள் எதுக்கு சாப்பிட போகிறீங்க? சப்பாத்தி. சப்பாத்திக்கா? கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓகே, இவ்வளவு தான். இது ஒரு 5 நிமிடம் கொதித்தால் சிக்கன் வெந்தா மாதிரி ஆயிடுச்சு. மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக வந்து நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் இப்போ போட்டிருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னால் சுவையான ஈஸியஸ்ட் சிக்கன் குழம்பு ரெடி. இப்போது இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் இது இன்னும் கொஞ்சம் திக்காக்கிட்டு பெப்பர் போட்டால் சிக்கன் பெப்பர் தொக்கு. ஓ,
பெப்பர் போடாமல் தேங்காய் ஊற்றுறதால இது குழம்பு. இதில் வந்து சில குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வேணும்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த டைமில் போட்டுன்னா அது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். எங்கள் வீட்டிலலாம் சிக்கன் பத்தில் நான் தான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு போடுவோம். அது எல்லார் வீட்லேயும் அது வந்து அது அது கிண்டலுக்கு பேசுறது கிடையாது, எல்லார் வீட்லேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் இருப்பாங்க ஆப்வியஸ்லி. அப்போ என்ன பண்ண முடியும், ஆளுக்கு வந்து ஒரு 3 பீஸ் சிக்கன் வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஏமாற்றுவாங்க. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் மோ. ஸோ நர்மதா, நம்ம நான் நினைக்கிறேன் இது எக்ஸாக்ட்லி ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவ்வளோதான் ஆயிருக்கும். ஆயிருக்குமா? நம்ம சிக்கன் வெந்துருச்சு. ஆமாம், பார்த்தாலே தெரியுது. பார்த்தா தெரியுதா? பார்த்தாலே தெரியுது, ஏன்னா பசி எடுக்குது எனக்கு. பார்த்தா தெரியறதுக்கு இல்லைம்மா ராஜா. இப்போ நம்மளோட லாஸ்ட் இதில் நம்ம செய்ய போகிறது ஒரு ஒரு சின்ன குழம்பு டேஸ்ட் ஆக்குறதுக்காக ஒரு இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால். அதான் தேங்காய் அரைச்சி வச்சு அவங்களுக்கு போட்டால் போதும். இப்போது தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மீதம் உள்ள கருவேப்பிள்ளை கொத்தமல்லியை போடவும். That's it. So, for exactly 3 minutes, நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிட்டு இவ்வளோதான் சாப்பிடலாம். எஸ், இவ்வளோதான். ஓகே மை டார்லிங்ஸ், இவ்வளோ இதை விட ஈஸியாக ஒரு சிக்கன் குழம்பு சொல்லியே கொடுக்க முடியாது. நான் சொல்லி கொடுத்துட்டேன், உனக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப சாதிக்கும், பிடிக்கும். இதை இன்னைக்கு இதை நீ எடுத்துகிட்டு போய் கொடு, நாளைக்கு இதே மாதிரி அவளுக்கு நீ செஞ்சு கொடு. ஓகே டார்லிங்ஸ், இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் சொன்னது மட்டும் போடுங்க, எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டாம். இதே மாதிரி கண்டிப்பாக வரும். இது வந்து நம்ம ஆளுங்க டேஸ்டிங்க கொஞ்சம் கொடுத்துட்டு ஏமா நீ பேக் பண்ணிட்டு கிளம்பு. I am going to silly. Thank you Good so night. Much. Love you all. Na porappu thaan ellaru sech saapida kedachathu.